வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சுபிட்சன் டிவி செய்திகளுடன். திருகோணமலை கன்னி வீதி மட்டிக்களி பிரதேசத்தில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் டீசலுடன் மண்ணெண்ணெய் கலந்து விற்பனை செய்யப்படுவதாக திருகோணமலை தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மூதூர் பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினால் கண்காணிக்கப்பட்டு வரும் இந்த எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் இன்று காலை தனியாருக்கு சொந்தமான டிப்பர் வாகனத்திற்கு டீசல் நிரப்பியுள்ளனர். பின்னர் டீசலில் மண்ணெண்ணெய் வாசனை உணர்ந்த குறித்த நபர் கொள்கலன் ஒன்றில் 5 லிட்டர் டீசல் பெற்று முகர்ந்து பார்த்தவுடன் மண்ணெண்ணெய் வாசனை வந்ததையடுத்து எரிபொருள் நிலைய பொறுப்பதிகாரியிடம் இது தொடர்பில் வினவிய போது டீசல் விநியோகத்தினை உடன் நிறுத்தியுள்ளார். என்னென்று கேட்டால், திருவண்ணாமலை லிங்கனார் பெட்ரோல் செட்டில் இன்றைக்கு டீசல் அடிக்க வந்திருந்தான். எங்களோட அக்காண்ட வாகனம் தான் இந்த வாகனத்துக்கு இன்றைக்கு ஃபுல்லாக 5000 ரூபாய்க்கு டீசல் அடித்தனான். வாகனம் புகக்காக்கி இடையில் நின்றுட்டு டீசல் எடுத்து செக் பண்ணுற டைமில் அந்த டீசலில் மண்ணெண்ணெய் இருந்தது. அந்த எடுத்த மண்ணெண்ணெய் வேரியாக வச்சுருக்கான். திரும்பி ஓடி வந்து டீசல் எடுத்தனான். இந்த டீசலில் ஃபுல்லாக மண்ணெண்ணெய் தான் மணக்குது. இப்போ 119க்கு அடித்து சொல்லி 119 ஆக்கள் வந்து நிற்கிறாங்க. இப்போ பம்பில் இருந்த டீசல் எடுக்க சொன்னால் இப்போ பம்ப் பிளக் ஆகிட்டு ஸ்டொப் ஆகி நின்றுட்டேன்னு சொல்லி கதை சொல்லி கொண்டுருக்காங்க. நான் ஆல்ரெடி இதில் எடுத்துட்டேன் கேனில், இவங்கள்ட்ட எடுத்தது தான். இதுக்குரிய பில்லும் என் கையில் இருக்குது. நாங்கள் உடனே இதை 119க்கு அறிவித்து 119லேருந்து பெரிய போலீஸ்லேருந்து வந்து எங்கள்டையும் விசாரணை எடுத்து இப்போ அவங்கள்ட்ட விசாரணை எடுக்கிறதுக்காக அவங்கள்ட்ட இருந்து டீசல் கேட்குறாங்க. என்ன போலீஸாக்களே கூடி ஐஓசி பெட்ரோல் ஐஓசி கம்பெனி டீசல் கொடுக்குறதில்லை. அந்த அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த இடத்துல டீசலே கொடுக்குறாங்க இல்லை போலீஸ்காரனுக்கு சாம்பிள்.